உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்மளோட வீடியோ 60 சப்ஸ்கிரைபர் தாண்டியிருக்கு. என்ன 60 சப்ஸ்கிரைபர் தானே தாண்டியிருக்கு, இதுக்கு போய் இவ்வளோ பில்டப்பாக பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறீங்களா? சிறு துளி தானங்க பெருவெல்லாம். அதனால இந்த ஒரு சந்தோஷமான விஷயத்துக்கான ஸ்பெஷல் வீடியோ போடலாமா? போன தடவை மாரி மூவி ரிவ்யூ கிடையாது, இது ஃபுல்லாக வித்தியாசமானது. இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க, அப்போ தான் மேலே மேலே இந்த மாதிரி வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பூஸ்டாக இருக்கும். சரிங்களா? சரி வாங்க, வள வளம் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னாக்கா, மூவி மிஸ்டேக்ஸ். நம்ம நிறையா படம் பார்த்துருப்போம், ஒரு சில சீன்லேயோ இல்லை ஒரு சில டைலாக்லேயோ நிறைய மிஸ்டேக் இருந்திருக்கும், அதை நம்ம கவனிச்சிருக்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம கதையோட ஒன்றி போகிறதுனால நம்ம அந்த மிஸ்டேக்கை மறந்துடுவோம். இன்றைக்கி அப்படிப்பட்ட மிஸ்டேக்கை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, நான் இப்போ ஒரு சீன் உங்களுக்கு காட்டுறேன், இதில் என்ன மிஸ்டேக் இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்கிறீங்களா? மருந்து சாப்பிட்டா ஒரு வாரத்தில் போயிடும், மருந்து சாப்பிடலன்னா 7 நாளில் போயிடும். என்னங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா? நீங்களாம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினச்சேன். சரி இன்னொரு தடவை பாருங்க. ஜலோசா பிடிச்சிருக்குமா? ஆவி பிடிச்சிட்டு இருக்கேன். ரொம்ப மோசமான வியாதி இது, மருந்து சாப்பிட்டா ஒரு வாரத்தில் போயிடும், மருந்து சாப்பிடலன்னா 7 நாளில் போயிடும். எஸ், நீங்க பார்த்தது தான். இந்த சீன்ல நம்ம தலைவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, மருந்து போட்டா 7 நாளில் சரியாகும், மருந்து போடலனாக்கா ஒரு வாரத்தில் சரியாகும் சொல்லியிருப்பாரு. நம்மளுக்கே தெரியும், 7 நாள் ஒரு வாரம் ரெண்டுமே ஒன்று தானே. சரி, அடுத்த மிஸ்டேக் என்னன்னு பார்ப்போமா? நம்ம டேரக்டர்லாம் பொதுவாகவே என்ன யோசிப்பாங்கனாக்கா, ஃப்ளாஷ்பேக்கும் கரண்ட்டில் இருக்கிறதும் ஒரே மாதிரி இருக்குன்றதை மறந்துடுவாங்க அடிக்கடி. அதில் ஒரு சீன் தான் இந்த சீனு. இந்த சீனை பாருங்களேன். எங்க உனக்கு இதை பற்றி ஒரு மண்ணும் தெரியாது. எனக்கா ஓகே ஓகே குல் கங்கா, இதை பற்றி உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது. என்னங்க புரியலையா? மறுபடியும் பாருங்க. எங்க உனக்கு இதை பற்றி ஒரு மண்ணும் தெரியாது. என்ன போல என்ன கொடுமை சரவணன், சரி அடுத்த சீன் பார்ப்போமா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒரு பிளாக் பஸ்டர் படம் தான். இந்த படத்தில் இந்த சீனு கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோ தோணும், நீங்களே பாருங்களேன். என்னங்க பார்த்தீங்களா? ஆமாங்க, நீங்கள் நினச்சதே தான். அந்த அக்கா அப்போ தான் பைனாக்குள்ளலாம் தானே பார்த்துச்சு. அடுத்த 4 செகண்டுக்குள்ளே தலைவர் இங்கே வந்துட்டாரு. என்ன டேரக்டர் சார்! அடுத்த படம் இதுவும் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி தான். என்னடா நீங்கள் வெறும் பிளாக் பஸ்டர் மூவியாகவே காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? தெரியுமா, இந்த சீனில் ஆப்னண்ட்டில் இருக்கிறவர் என்னடா மதுரை மேட்ச்சில் தோத்துட்டியா அப்படின்னு அவர் கேட்பார். அதுக்கு நம்ம ஓட்டு எறிஞ்சாரு என்ன சொல்லுவார்? நீ முட்டா, நீ மதுரை மேட்ச்சுக்கு ஒழுங்காக வந்திருந்தீங்கன்னா இந்த நாய் இப்படி பேசுமா அப்படின்னு அவர் கேட்பார். உடனே நம்ம விஜய் அண்ணா என்ன சொல்லுவார்? இந்த மேட்சை விட, ஃபைனலில் பார்த்துப்போம் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஆக்சுவலி ஃபைனல் மேட்சுக்கு முன்னாடி நடக்கிற மேட்ச்சு செமிஃபைனல் மேட்ச்சு. செமிஃபைனலில் ஒரு டீம் தோத்துட்டா ஃபைனலில் எப்படி போக முடியும்? நம்மளே யோசிக்க வச்சிட்டாங்களே. அட, இதாவது பரவாயில்லைங்க, இந்த சீனை பாருங்களேன். இந்த சீனில் நம்ம திருசாக்கா ஃப்ளைட்டில் உட்காரவும் நம்ம விஜய் அண்ணா களத்துக்கு வரும் கிட்டத்தட்ட ஒரே டைமிங்கில் இருக்கும். அதுக்கடுத்த கொஞ்ச நேரத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்ச உடனே நம்ம திருசாக்கா வந்துடுவாங்க. அதான் எப்படின்னு தெரில, அவங்களும் பறந்து வந்துருப்பாங்களோ ஃப்ளைட்லேருந்து. அப்படி இந்த சீனை பாருங்களேன், நம்ம அண்ணன் அப்போ தான் இந்த ஃப்ளைட்டை பார்க்குறாரு. பார்த்த உடனே அது போயிருக்கும் நேரத்துக்கு அடுத்த ஸ்டேஷனுக்கு, ஆனால் அவர் கீழே விழுந்த பிறக்கும் அதே ஃப்ளைட்டு மறுபடியும் போகுது. அதான் டேரக்டர் சார் நீங்கள். சரி அடுத்த படத்தை பார்ப்போம். அடுத்த படம் 24. டேய், 24 மிஸ்டேக்கு தான் ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்காங்களா? நீ நல்லா பூஜா வேறு சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த அளவுக்குலாம் பெருசெல்லாம் போட மாட்டேங்க, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் சொல்கிறேன். பார்த்துக்குங்க, நல்லா இருந்துச்சுனாலும் லைக் போட்டு விடுங்க, நல்லா இல்லைனாலும் லைக்கை போட்டு விட்ருங்க. சரி, அது என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்துருமா? 24 படத்தில் நம்ம சமந்தாக்கா பேர் சத்யபாமா, இங்கே சூர்யாவோட அம்மா பேரும் சத்யபாமா.
ஏன் இந்த பேர் வச்சாங்கன்னு ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லும் போது தன்னோட பொண்ணை மறக்க முடியாமல் தன் பேத்திக்கே அதே பேரை வச்சு தான் தாத்தா சொல்லுவார். சரி, அப்போது டைம் ரிவர்ஸில் வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு போயிருக்கும், அதாவது சூர்யாவோட அம்மா அவங்க வீட்டுக்கு போயிருப்போம், அவங்க வீட்டில் தானே இருப்பாங்க, எதுக்கு மறுபடியும் அதே பேர் வச்சுருக்கணும்? சத்யபோமுக்கு போது சத்யா போமான வச்சுருக்கலாம். போங்க டேரக்டர் சார். இதில் இன்னொரு குடும்பம்னாக்கா வெள்ளிக்கிழமைனா பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தில் எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஆனால் இந்த புள்ள பேசிட்டு தான் இருக்கும். வெள்ளிக்கிழமானா பேசதானே கூடாது, ஏன் அந்த புள்ள மட்டும் பேசுது? அன்னைக்கு ஏன் சமந்தா அப்படி பேசினாங்கனாக்கா ஹீரோ இருக்காரு, ஹீரோ சட்டை பேசாமல் இருக்க முடியுமா? அதுக்காக தான் டேரக்டர் இப்படி வச்சிருக்காரு. கரெக்டாக டேரக்டர் சார். சரி, மூவி மிஸ்டேக்கை பார்த்துச்சு, அடுத்தது வேற ஒன்று பார்க்கலாமா? பட் இது கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் சரிங்களா? அது என்னன்னா டைட்டில் கார்டு. டைட்டில் கார்டா, அதில் என்னடா இருக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க. சரி, நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு டைட்டில் கார்டு காட்டுறேன், அதில் என்ன இருக்குன்னு பார்த்து கீழே கமெண்ட் செக்ஷனில் பதில் சொல்கிறீங்களா? இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பிபிஎஸ். இதில் என்னடா இருக்கு, படம் பேர் தானா வந்துச்சு அப்படின்றீங்களா? சரி, இன்னொருத்தர் போய் பார்த்துட்டு வாங்க. அதில் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்போ தான் முத முதல் ராக்கெட் எடுத்துகிட்டு நிலாவுக்கே போவார். அதுக்குள்ளே நம்ம பக்கி பயன்பில்லைங்க, அங்கே போய் போர்டே வச்சுட்டு வந்துடுவாங்க. அதுதான் ஒரு சின்ன காமெடி நம்ம டேரக்டர் இதில் வச்சுருக்காரு. அட, இதை நான் கவனிக்கவே இல்லையாப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அட, இதை நான் ஏற்கனவே எத்தனை தடவை பார்த்துட்டேன்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தது அக்ரேடியா ஒரு டைட்டில் கார்டு பார்ப்போமா? ஆமாங்க, நீங்கள் நினச்சது தான், நம்ம சிவாஜி படத்தில் வர்ற மொத்த கதையும் இந்த ஒரே டைட்டில் கார்டிலே முடிச்சிட்டாங்க. அது என்னன்னு கேட்குறீங்களா? அந்த டைட்டில் கார்டை நல்லா பாருங்களேன். பழைய நிலைமையிலிருந்து எப்படி நம்மளை புதுமையாக நம்மளை மாற்றினாரு அப்படின்ற ஒரே ஒரு கதையை ஒரே டைட்டில் கார்டில் காட்டியிருப்பாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகுது நம்ம நயன்தாராக்கா நடித்த அறம். இதில் நல்லா படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குழந்தைய தூக்குற மாதிரி காட்டியிருப்பாங்கல்ல, அந்த சீனில் வர கை இதில் இருக்கும். அது இல்லாமல் நம்ம நாடு அறிவியலில் மட்டும் வளர்ந்தா பார்த்தாது, அடிமக்களோட நிலைமையும் வளரணும் அப்படின்னு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு படம் தான் இந்த அறம். ஒரே வரையில் சொல்லணுனாக்கா நாட்டு வளர்ச்சி சீக்கிரமாக வளர்ந்துருச்சு, ஆனால் கீழே இருக்கிற மக்களோட வளர்ச்சி இன்னும் வளராமலே அப்படி தான் இருக்குது. மன்னிச்சிருங்க மக்களே, நான் அரசியல் பேசலை, படத்தில் இருக்கிறத சொன்னால் அவ்வளோதான்ப்பா. அதுக்கு அடுத்த டைட்டில் கார்டு தனி ஒருவன். இந்த டைட்டில் கார்டில் நல்லா பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடில் ஒரு ஃபேஸும் ரைட் சைடில் ஒரு ஃபேஸும் தெரியும். இதில் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபேஸு நம்ம ஜெயம் ரவி, ரைட் சைடில் இருக்கிற ஃபேஸு வேற யார், நம்ம அரவிந்த் சாமி தான். இதை எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். இதுமாரி டைட்டில் கார்டில் என்னென்ன வித்தியாசம் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கும் சேர்த்து நம்ம அடுத்த வீடியோவில் தெரிக்க விட்ருவோம். டைட்டில் கார்டு இதோட ஓவர். அடுத்த டாபிக் பார்ப்போமா? இந்த டாபிக் என்னன்னாக்கா அறிவியல் கலந்த ஒரு ஆன்மீகத்தை பற்றி பார்ப்போமா? என்னடா நீயுமாடா அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவே தான் போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அது என்ன டாபிக்னா, ஏழரசனி பிடிச்சிருக்கு, ஏழரசனி பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்னா என்ன, அதை நம்ம ஏன் பண்ணுறோம், அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னது, அதை பற்றி நம்ம நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆக்சுவலி அது என்னன்னாக்கா எல்லாருக்கும் ஒரு ராசி இருக்கும், அந்த ராசி இந்த மாதத்தில் இவங்களுக்கு இந்த ராசி, இவங்களுக்கு இந்த ராசி அப்படின்னு இருக்கும். அது ஏன் அந்த ராசி வச்சாங்கனாக்கா அவங்களுக்கு இந்தந்த நேரத்தில் இது இது கொடுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் அவங்களுக்கு இந்த ராசி அப்படின்னு வைப்பாங்க. அதை நம்ம டாக்டராக சொன்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், அதை கண்டுக்கவே மாட்டோம். அதில் சாமி இருக்குது, அதில் ஆன்மீகம் இருக்குன்னு சொன்னாக்கா கண்டிப்பா அதை நம்ம கடைபிடிப்போமா? இப்போ நீ என்னதான்டா சொல்ல வர அப்படின்னு கேட்குறீங்க, நல்லா சொல்றேன் கேட்டுக்கங்க. அது என்னன்னா நம்மளுக்குன்னு ஒரு ராசி இருக்கும், இந்த ராசிக்கு இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துக்குள்ள ஏழரை சனியை ஆரம்பிச்சிருச்சு, இந்த வருஷம் தான் முடிக்கும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்ப நம்மள என்ன சொல்லுவாங்க, சனீஸ்வரர் கோயில் போங்க, நெய் விளக்கு போடுங்க அப்படின்னு நம்மள சொல்லுவாங்க. அது ஏன் சொல்றாங்கனாக்கா அதுவும் எல்லா ராசிக்கும் சொல்ல மாட்டாங்க, குறிப்பிட்ட ராசிக்கு மட்டும் தான் சொல்லுவாங்க. அதாவது உதாரணத்துக்கு ஜெல்லுல விளக்கு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது எள்ளுல விளக்கு போடணுன்றதுக்காக சொல்ல வரல, ஏன் நம்ம முன்னோர்கள் வந்து அதை நம்ம எள்ளுல விளக்கு போடணும் அப்படின்னு சொன்னாங்கனாக்கா எள்ளு வந்து சுத்தமான நல்ல நிலை எரிச்சு அதை நம்ம முகர்ந்தனாக்கா நம்மள்ட்ட இருக்கிற ஆன்டிவைரஸ் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அதை செய்ய மாட்டோம். நம்ம முன்னோர்கள் எப்படி வச்சிருந்தாங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு முட்டை எண்ணெய் நல்ல எண்ணெயில் ஊற வச்சு அதை எரிச்சு அதை முகரணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நம்ம ஒரு முட்டை எள்ளுக்கு எங்கே போகிறது அப்படின்றதுனால தான் இந்த விஷயத்த கோவிலில் போய் நல்ல எண்ணெயில் எள்ளுல வச்சு விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு ஆளும்
ஆளும் பண்ணும்போது கிட்டத்தட்ட அந்த கோவில்ல நிறைய பேர் விளக்கேத்தி இருப்பாங்க. அப்படி அவங்க விளக்கேத்தும் போது கோவில சுத்தி வெறும் அதாவது எல்லை அரைச்ச அந்த மரத்து குணம் ஃபுல்லா அங்க நிறைஞ்சிருக்கும். இதை நம்ம சுவாசிக்கும் போது நம்மளுக்கு ஆன்டிபயோட்டிக் அதிகமாகும். இதனாலதான் கோவில்ல போய், அதுவும் எல்லா கோயிலும் சொல்ல மாட்டாங்க, மேக்சிமம் இந்த கோயில போய் விளக்கத்துக்குன்னு சொல்லுவாங்க. எல்லா கோவிலும் விளக்கத்தை சொல்லிட்டா நம்ம எல்லாரும் எல்லா கோவிலுக்கு போயிடுவோம். அப்போ அந்த கவுண்ட் கம்மியாயிடும். அதாவது ஒரு 10 கோவில் இருக்குன்னா 10 கோவிலா பிரிஞ்சிட்டாக்கா அந்த நம்ம சொல்ற பாத்தீங்களா ஒரு மூட்டை எல்லாம் எரிச்சு அதை முகரணும்னு அப்படி பிரிக்கும் போது அது ஒரு மூட்டை எல்லாம் இருக்காது, பாதி பாதியா பிரிஞ்சிடும். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த மாதிரி அப்ப நம்ம ஒரு கோவில் மட்டும் சூஸ் பண்ணிட்டாக்கா சனீஸ்வரர் கோயில்னாக்கா கிட்டத்தட்ட அது எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருக்கும். அந்த கோவில போய் நம்ம போய் அந்த விளக்கேற்றும் போது கிட்டத்தட்ட எல்லாருமே அங்கதான் வந்திருப்போம். அங்க வந்து அந்த விளக்கேற்றும் போது அதோட வாசனையை நம்ம முகரும் போது நம்மளுக்கு ஆன்டிபயோட்டிக் அதிகமாகும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதனாலதான் ஏழரை சனி பிடிச்சாக்கா இந்த மந்த்ல இதை பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அது எப்படிப்பா, எல்லாருக்குமே வித்தியாசம் வித்தியாசமா தான் வருது, அது எப்படிப்பா இதெல்லாம் கரெக்டா வரும்னு கேப்பீங்க. அதாவது நான் எப்படி சொல்றேன்னா, ஜனவரி மந்த் ஒருத்தவங்க பிறந்திருப்பாங்க, பிப்ரவரி ஒருத்தவங்க பிறந்திருப்பாங்க, அது மாதிரி இந்தந்த மாசத்துல யாராவது ஒருத்தவங்க பிறந்திருப்பாங்க, அந்த மாசத்துல பர்டிகுலரா அவங்களுக்கு இந்த ராசி இருக்கு. இந்த ராசியை வச்சு நம்ம பிரிக்கும் போது, உதாரணத்துக்கு நம்ம மே மாசம் பிறந்திருந்தா வச்சுக்கலாம், அது வந்து ஒரு வெயில் காலம், அந்த வெயில் காலத்துல பிறந்திருந்தா அவங்களோட உடல்நிலை வந்து வேற மாதிரி இருக்கும். இதுவே நம்ம செப்டம்பர் மாசமோ டிசம்பர் மாசமோ பிறந்திருந்தாக்கா அது வந்து மழை காலம், அந்த மழை காலத்துக்கு அவங்களோட உடல்நிலை வந்து வேற மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த டைம்ல இது கொடுக்கணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் முன்னாடியே இப்படி யோசிச்சு இந்த டைம்ல இப்படி பண்ணணும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம வெறும் சயின்ஸ் மட்டும் சொல்லியிருந்தாக்கா நம்ம பண்ண மாட்டோம்ன்றதுனாலதான் அது கூட ஆன்மீகத்தையும் கலந்து நம்மளுக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் முன்னாடியே சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இதனாலதான் ஒரு குறிப்பிட்ட ராசிக்காரங்க இந்த மாசத்துல இது பண்ணணும், இந்த மாசத்துல இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அட, நம்ம முன்னோர்கள் செமக்ரேட்ல எப்படி எல்லாம் யோசிச்சிருக்காங்க பாருங்களேன். என்னடா சொல்ற, இதுக்கு பின்னாடி இவ்வளவு இருக்கா, எனக்கு இம்புட்டுனால தெரியாமலே போச்சுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கே தெரியாதுங்க, எங்க தாத்தா தான் எனக்கே சொன்னாரு. எங்க தாத்தா சொன்னது கரெக்டான எனக்கு தெரியல, ஒருவேளை கரெக்ட்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இல்ல இதுக்கு வேற ஏதாவது ரீசன் இருக்குன்னா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் நாங்க வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம தும்சேட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் இருக்கும் பாத்தீங்கன்னா அதை உங்க விரலால டைமிங் அடிச்சு விட்டுருங்க. அவ்வளவுதாங்க, அடுத்தது ஒரு புது வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வர நண்பா. எப்படி நல்லா இருக்கு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு.